அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த தீர்மானத்தை விரைவில் வெளியிட்டு மக்களின் சந்தேகத்தை உடனடியாக தீர்க்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சபாநாயகர் கரு ஜெயசூர்யவிடம் இந்த கோரிக்கையை முன் வைத்தார். தனக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதத்துக்கு எடுக்குமாறு அமைச்சர் ரிஷாட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சபாநாயகரே இது தொடர்பாக தீர்மானிக்க வேண்டியுள்ளது என தெரிவித்தார். மேலும் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டுவரப்பட்டு அது தொடர்பான விவாதம் குறித்து இவ்வாறு இழுத்தடிக்கப்படுவது இதுவே முதல் தடவையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே இவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்தி பொதுமக்களின் சந்தேகங்களை தீர்ப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அவர் வலியுறுத்தினார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்த மறந்துடாதீங்க.